சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கு. இந்த பிடி வாரண்ட் எப்படி செல்லுபடியாகும், இந்த பிடி வாரண்ட்டுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, எந்தெந்த நாடுகள்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சர்வதேச நீதிமன்றம் அப்படின்றது ஐநாவை சார்ந்தது தான். 1998 உருவாக்கப்பட்ட இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் 124 உறுப்பு நாடுகள் இருக்காங்க, இந்தியா உட்பட. முதல்ல ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல தான் இஸ்ரேல் காசாக்கு எதிராக நடத்திட்டு இருக்க அந்த போர் குறித்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இதை ஒரு போர்க்குற்றமா அறிவிங்க, அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அதனால அந்த வழக்கு சர்வதேச நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாறினதுக்கு அப்புறம் பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகுதான் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து ஒரு குற்றவாளி அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இந்த சர்வதேச நீதிமன்றம் இந்த உத்தரவை எப்படி செயல்படுத்தும் அப்படின்னா, தன்னுடைய உறுப்பு நாடுகளான 124 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போகும்போது அவரை அந்த நாடு கைது செய்யலாம். பொதுவாகவே இந்த மாதிரி கைது நடவடிக்கை நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த கைது செய்கிற நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் மூலம், அதனால் இது மாதிரி நடக்காது. ஆனால் தன்னோட வல்லரசை நிரூபிக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட ஏதாவது ஒரு நாடு கைதும் செய்யலாம். அதுக்காக தான் இந்த உத்தரவு. பொதுவாகவே இதை நீங்கள் கைது தான் பண்ணியாகணும்னு சர்வதேச நீதிமன்றம் ஒரு ஃபோர்ஸபலான ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க முடியாது. ஆனால் இந்த உத்தரவு பிறப்பித்தது வந்து ஒரு வகையில் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கலாம். ஒரு போர் நிறுத்தம் நிகழ்ந்தாலே இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு அடக்கு முறை, தங்கள் நாட்டுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹமாஸ் அமைப்பும் காசா மக்களும் இந்த உத்தரவு வந்து சரியானது தான், இந்த உத்தரவை நாங்கள் வரவேற்கிறோம், அதே நேரத்தில் மிக விரைவில் இந்த உத்தரவு செயல்படுத்தப்படணும், அப்படி ஒருவேளை நடக்கலை அப்படின்னா இஸ்ரேல் தனது வலிமையை பயன்படுத்தி இதை நிராகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதும் எங்கு அநீதி நடந்தாலும் தன்னோட எதிர்ப்பை காட்டுற கனடா நாடு இந்த உத்தரவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோர்டன் நாடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச நீதிமன்றத்தோட இந்த உத்தரவை வந்து நாங்கள் மதிப்பளிக்கிறோம், இது வந்து பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு ஒரு சரியான நீதியாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பல்வேறு நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், நார்வே, துருக்கி, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளும் இந்த உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நாடுகளும் உண்டு. அப்படி மறுப்பு தெரிவித்த நாடுகளில் அமெரிக்கா தான் முதன்மை இடத்தை பிடிச்சிருக்கு. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை, இஸ்ரேல் தன்னை தற்காத்துக்கிறதுலேருந்து இது வந்து தள்ளி வைக்கும், இந்த உத்தரவு வந்து ஒரு தவறான ஒரு உத்தரவு, மீண்டும் திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதை தாண்டி ஹங்கேரி, ஜெர்மனி போன்ற நாடுகளும் வந்து இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. என்னோட பார்வையில் ஓராண்டாக நிகழ்ந்துட்டு இருக்க இந்த போரால 45,000 பேர் இறந்திருக்காங்க, இந்த இறப்புக்கெல்லாம் காரணமானது இஸ்ரேல் பிரதமர் அப்படின்ற பட்சத்தில் இந்த உத்தரவு சரியானது தான். சொல்லப்போனால் இந்த போரால ஏகப்பட்ட பேர் இறந்ததை காட்டிலும் அங்கே ஏகப்பட்ட இழப்புகள், வாழ்வாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அரை வயிற்று கஞ்சிக்கும் கால் வயிற்று தண்ணீருக்கும் கூட மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. பல்வேறு நாடுகளில் அகதிகளாக உழவிட்டு இருக்காங்க. அதனால விரைவில் போர் நிறுத்தம் வர்றதுக்காவது இந்த உத்தரவு ஒரு உதவி செய்யும்னு நான் நம்புறேன். உங்களோட பார்வையில் சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய இந்த உத்தரவு சரிதானா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு நாடு அவங்களை கைது செய்யும் அப்படின்னா அது எந்த நாடா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரிவிங்க.